என்னங்க தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழு வேஷமா தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழு வேஷமா சுமந்த புள்ள பத்து மாசந்தா அடி பெத்த பின்னும் வாரமாச்சும்மா ஆராரோ சுண்ணத்தாயாரோ அடனாயாரோ ஆன கோளாரோ ஆராரோ சுண்ணத்தாயாரோ அடனாயாரோ ஆன கோளாரோ பக்கம் வந்திருக்கியா தம்பி? ஒன்னதான் எம்எல்ஏ பக்கம் வந்திருக்கியா? என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பாக்குறியாக்கும், அதான் இப்படி கேக்குற. ரெண்டு பிள்ளைய பெத்த, ஒன்னு கங்க ஒன்னு சாக்கட. கங்க கங்க எப்படி ஒரே இடத்துல நிக்கும்? ஓடிடுச்சு. சாக்கட தேங்கிடுச்சு. என் வாழ்க்கை எங்க? பெரிய புள்ள உங்களை சரியா கவனிக்கிறது இல்லையா? அட போப்பா, நீ வேற. அவங்களுக்கு பிறந்த நாள்னு மாமியாருக்கு ரெண்டு புடவை, பொண்டாட்டிக்கு மூணு புடவை, நெக்லஸ், லொட்டு, லொசுக்கு நீ எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. பெத்த பொழப்ப பத்தியா? என் கையால சாப்பிடுற வரைக்கும் அம்மா அம்மா. இன்னைக்கு நான் அவன் கையால சாப்பிடற நிலைமை வந்துச்சோ. அன்னைக்கு கிளவி போன தூக்கி போட்டுட்டான். ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டு விட்டுட்டு இங்க இந்த மாட்டு துளுவத்துல? சின்ன பிள்ளை ஓடி போயிடுச்சு. இல்ல உங்ககிட்ட புலம்புற இல்ல, அந்த மாதிரி அங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருந்த. இந்த லூசு பைத்தியம் சொல்லி இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். எங்க உங்க சின்ன பையன் வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? உன் வாயில சக்கரை அள்ளி போடணும் ஐயா. உங்க வாக்கு பலிக்கிட்டான். உசுறு வச்சிருக்கிறது என் பிள்ளைக்காக தான். அவன் வந்தா போதும், அவன ஆசை தீர பார்த்துட்டு அவன் காலையே உழுத்து செத்து போயிடுவேன். செத்து போலச்சி நம்ம பெத்து எடுப்பா, அடரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும் போது தள்ளி வப்பம், செத்த பின்னே கொள்ளி வப்பம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு கூட்டா? எனக்காக பாவம் செஞ்சு கூட்டாடா? ஆனா தெய்வத்துக்கு நான் பெத்த பிள்ளை. மகா கேக்க இருக்கோம்.